அம்மாவிடம் வருவோம், அம்மா அன்பை உணர்வோம். பல நேரங்களில் இந்த உலகத்தில் எங்களுக்கு சொந்தம் என்று இந்த உலகத்தில் இருக்கிற யாராவது எங்களுக்கு உதவுவாங்க, எங்க சொந்தக்காரங்க எங்களுக்கு உதவுவாங்க, எங்களுடைய நண்பர்கள் எங்களுக்கு உதவுவாங்க, எங்க அப்பா எனக்கு உதவுவாங்க, எங்க அம்மா எனக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லி மனிதர்கள் மேல் தான் நீங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். ஆனா ஆண்டவரே, உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும், ஒவ்வொரு முறையும் மனிதனின் மீது நம்பிக்கையை வைத்த பொழுதெல்லாம் நாங்கள் ஏமாந்துதான் போயிருக்கிறோம். என்னதான் அப்பா அம்மா எங்கள் மேலே பாசம் காட்டினாலும், என்னதான் நண்பர்கள் எங்கள் மேலே பாசம் காட்டினாலும், அவங்களுக்குன்னு ஒரு எல்லை உண்டு. அவங்களால அது மட்டும்தான் செய்ய முடியும். அதுக்கு மேலே அவங்களால எங்களுக்கு அன்பு காட்ட முடியாத போது, அதுக்கு மேலே அவங்க எங்களை பார்த்து கொள்ள முடியாத போது, அவங்களுக்கே தேவைகள் அதிகமாக இருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகிறோம். எங்களுக்கு என்று யாரும் இல்லையே என்று பல நேரங்களில் துவண்டு போகிறோம். ஆனால் ஆண்டவரே, திவ்ய நற்கரணியில் எங்களுக்காக எழுந்தருளி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்காகவே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீர் உணர்த்தி கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய பிரசன்னத்தை தேடி வருகின்ற பொழுது கூட எங்கள் இதயத்தில் இருக்கிற ஏக்கங்களை நீர் அறிந்திருக்கிறீர், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர், இந்த லட்சுமிபுரம் இறை சமூகத்தில் இருக்கிற தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஒரு இக்கட்டான சூழலில் நாங்கள் படுகிற பொருளாதார கஷ்டங்களை நீர் அறிந்திருக்கிறீர், வீட்டில் வேலை இல்லாத திண்டாட்டத்தை நீர் அறிந்திருக்கிறீர், வீட்டில் இருக்கிற குழப்பங்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவர், எந்த மனிதனும் இதை எங்களுக்கு சரி செய்து தர முடியாது என்று நாங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். எத்தனையோ முறை மனிதனை நம்பி நம்பி ஏமாந்து போயிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிற நாங்கள் ஒருபோதும் ஏமாந்து போவதில்லை என்று விவிலியம் எங்களுக்கு சொல்கிறது.
ஆண்டவரே, நீர் யோசுவாவுக்கு சொன்ன அந்த வாக்குறுதியை, மோசனோடு நான் இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீரே. யோசுவா எழுதிய யோசுவாவுடைய புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நாங்கள் இப்படி வாசிக்கிறோமே, நீர் சொல்லி இருக்கிறீர், மோசையுடன் இருந்தது போல் நான் உன்னோடு இருப்பேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னை எந்த மனிதனும் எதிர்த்து நிற்க மாட்டான், மோசையுடன் இருந்தது போல் நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரேன். ஆண்டவரே, இந்த வாக்குறுதியை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டு, இந்த வாக்குறுதியை எங்களுடையதாக்கிக் கொண்டு, இப்பொழுது எங்கள் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறோம். இயேசுவின் திரியிருதயமே, திவ்ய நற்கருணை நாதரே, எங்களை உமது இதயத்தின் காயங்களுக்குள் மறைத்துக் கொள்ளும். ஒருபோதும் எங்களை உம்மை விட்டு பிரிய விடாதையும். நாங்கள் உம்மோடு இருக்கிற வரையில் எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. ரோமேயர் எழுதப்பட்ட நிருபத்தில் 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாங்கள் இப்படி வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கிறவர்களுக்கு தண்டனை தீர்ப்பே கிடையாது. ரோமேயர் எழுதப்பட்ட 6:23 நாங்கள் வாசிக்கிறோம், பாவத்துக்கு கிடைக்கிற கூலி மாறாக கடவுள் கொடுக்கிற அருட்கொடையோ, அதாவது நீர் கொடுக்கிற அருட்கொடையோ, கிறிஸ்து இயேசுவோடு உம்மோடு இணைந்து வாழ்கிற நிலை வாழ்வு என்ற வசனம் சொல்கிறது. ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி நாங்கள் உம்மோடு இணைந்து நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படி, இந்த அதிகாலை வேளையில் உம்மை தேடி வந்திருக்கிற எங்களுக்கு நீர் ஆசீர் புரிய உம்மை வேண்டுகிறோம். உமது இதய நிழலில் நாங்கள் இன்றைக்கும் நிலை பாரட்டும். உம்முடைய இதய காயத்துக்குள் நாங்கள் உட்புகுந்து அதில் தஞ்சம் புகட்டும். ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் இணைந்திருக்கட்டும். அந்த கிருபையை எங்களுக்கு தந்தருள்வீரா. இயேசுவின் தீரு சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதி என்ன தெரியுமா? நீங்கள் வாழ்வு பெறும்படி, நீங்கள் வாழ்வு பெறும்படி, அதுவும் நிலை வாழ்வை பெறும்படி நான் உங்களுக்காக இறங்கி வந்தேன் என்று ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் திவ்ய நற்கரணையில் எழுந்தருளி வரும்பொழுது நான் நமக்கு நினைவூட்டுகிறார். யோவான் எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் இதை வாசிக்கிறோம், நாம் வாழ்வு பெறும்படி அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நாம் எவ்வளவு பாவிகளாக இருந்தாலும், எத்தனை துரோகிகளாக இருந்தாலும், எத்தனை முறை இந்த ஆண்டவரை விட்டு, ஆண்டவர் நீ எனக்கு தேவையில்லை என்று நாம் இவரை விட்டு புறக்கணித்து ஓடி போனாலும், நம்மை ஒவ்வொரு நாளும் தேடி வருகிற தெய்வமாகத்தான் இவர் இருக்கிறார். இதுதான் இவருடைய அழகு, இதுதான் இவருடைய மகிமை, இதுதான் இவருடைய தனித்துவம். அவருடைய பிள்ளைகள் வந்து அவர்கிட்ட கெஞ்சிட்டு கிடக்கணுன்றதுக்காக அவர் காத்திருக்கிறது இல்லை. விவிலியம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கும் போதே அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் உத்தம மனஸ்தாபப்பட்ட பிறகு அவர் இறங்கி வரல,
நாம் நல்லவனா மாறினதுக்கு அப்புறம் அவர் இறங்கி வரல. நம்ம ஐயோ ஆண்டவரே கதறினதுக்கு அப்புறம் அவர் இறங்கி வரல. விவிலியம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே நம் ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த இரக்கத்தின் அன்பை நாம் நினைத்து 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 மகிழ்ந்து பாடுகிறோம். நாம் எவ்வளவு துரோகம் செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு அவமரியாதை செய்திருந்தாலும் சரி, எத்தனை முறை ஆலயத்தை கடந்து போகும் பொழுதெல்லாம் இந்த நற்கரணை பிரசன்னத்தை அசட்டை செய்திருக்கிறோம், எத்தனை முறை ஆலயத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் இந்த திவ்ய நற்கரணை பிரசன்னத்தை அசட்டை செய்திருக்கிறோம், எத்தனை முறை ஆலயத்தில் நாம் பாட்டுக்கு பேசிக்கொண்டே இருந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை அசட்டை செய்திருக்கிறோம், ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது கூட தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்கிற அந்த பயமும் பக்தியும் இல்லாமல் எத்தனை முறை இருந்திருக்கிறோம். இதையெல்லாம் ஆண்டவர் மட்டும் கணக்கில் வைத்திருந்தால், சகோதர சகோதரிகளே, இதையெல்லாம் மட்டும் ஆண்டவர் கணக்கில் வைத்திருந்தால் நீங்களும் நானும் அவருடைய பிரசன்னத்தில் இங்கே அமர முடியாது. ஏன், இந்த உலகம் கூட உயிரோடு இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் மட்டும் நம்ம செஞ்ச பாவங்களுக்கு நம்மளை தீர்ப்பிட ஆரம்பிச்சார். இதையெல்லாம் நமக்கு தெரியும், ஆண்டவர் நமக்கு இரக்கம் காட்டுகிற கடவுள் என்று தெரியும். தெரிந்தும் ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்ட உடனே உடனே நம்ம என்ன சொல்றோம், என் ஆண்டவர் என்னை, நான் செஞ்ச பாவத்துக்காக ஆண்டவர் என்ன தண்டிக்கிறாருன்னு சொல்றோம். அப்படிதானே, நான் செய்ய நான் ஏதோ தப்பு பண்ணியிருப்பேன் போல இருக்கு, எந்த தப்பு பண்ணதுக்காக ஆண்டவர் என்னை தண்டிக்கிறாரு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிறிஸ்துக்கள் பெரியமான என் சகோதர சகோதரிகளை, இந்த காலை வேளையில் ஒரு காரியத்தை உணர வேண்டும். ஆண்டவர் இயேசு இறங்கி வந்ததுக்கு யோவான் எழுதிய நற்செய்தி தெளிவாக கூறுகிறது, இந்த உலகத்தை தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்க அல்ல, மாறாக இந்த உலகத்தை தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுவிக்கவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுவாக அவதரித்தார். அப்படியானால் எந்த ஒரு நாளிலும் ஆண்டவர் நம் மீது சாபத்தையோ, எந்த ஒரு நாளிலும் ஆண்டவர் நம் மீது எதிர்பாராத, நமக்கு ஏதுவாக இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீது வர விடுவது இல்லை. நம்மளா போய் ஏதாவது வர வச்சுக்கிட்டாதான் உண்டு, நம்மளா போய் நம்ம தலையில மண்ணை வாரி கொட்டிக்கிட்டாதான் உண்டே தவிர, ஒருபோதும் நம் ஆண்டவர் நம்முடைய தீச்செயல்களுக்காக நம்மை தண்டிப்பது இல்லை. ஏன் அவர் நம்மை தண்டிப்பது இல்லை அப்படின்னு சொன்னா, சிலுவையை சுமந்து நம்முடைய தண்டனைகள் எல்லாவற்றையும் அடுத்து வரப்போற ஆண்டாண்டு காலத்துக்கும் மனிதர்கள் செய்கிற துரோகங்களுக்கும் பாவங்களுக்கும் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சிலுவையை சுமந்து எல்லா பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் ஒவ்வொரு கத்தோலிக்க தேவாலயத்திலும் திருச்சிலுவையை நடுவில் வைத்து நாம் கொண்டாடுகிறோம். அந்த தியாக அன்பை நினைத்து நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை சுமந்தாங்க சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற அதே மெசியா இதோ இந்த நற்கருணை நாதராக உங்களையும் என்னையும் சந்திக்க வருகிறார். இந்த நற்கருணை நாதர் நீங்களும் நானும் அதை உட்கொள்ளவும் அதை ஜீரணிக்கவும் அவரை போலவே தியாக செம்பல்களாக இந்த உலகத்தில் வாழவும் நம்மை இன்றைக்கும் அழைக்கிறார். ஆகவே அவருக்கு நன்றி கூறுவோம். இந்த தியாக அன்பை நினைத்து, நம் பாவங்களை சுமந்ததை நினைத்து, நம் பாவங்களை சுமந்த தீர்த்ததை நினைத்து நன்றி கூறி இப்பொழுது அவரை ஆராதித்து பாடுகிற வேளையில், முழந்தாளிலிருந்து நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்களா, வீட்டில் இருந்தபடியே முழங்காலிலிருந்து அவரை ஆராதிப்போம். நினைவு கூறுங்கள், அன்றைக்கு அந்த பெரும்பாடுள்ள பெண் ஆண்டவரை தொடல, ஆண்டவருடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்டால் அவளுக்கு அற்புத சுகம் வந்தது. அந்த ஆடை வழியாக அற்புத சுகம் கடந்து வரும் என்று சொன்னால், அப்படியானால் இந்த தொலைக்காட்சியின் வழியாகவும் ஆண்டவருடைய அற்புத சுகம் உங்கள் இல்லங்களை தேடி வரும். விசுவாசிக்கிறீங்களா? அதே நம்பிக்கையோடு அந்த பெரும்பாடுள்ள பெண் ஜெபித்தது போலவே, ஆண்டவருடைய ஆடையை தொட்டது போலவே இப்பொழுது நாம் தொடப்போகிறோம். விசுவாசத்தில் நாம் அருளாதரை தொடப்போகிறோம். மாண்பியரில் நம் இதயத்திலும் நம் இல்லத்திலும் நம் குடும்பத்திலும் எழுந்தருளி வருகிற ஆண்டவரை ஆராதித்து அவருடைய நிறைவான ஆசிரை பெற்று விடுதலை அடைந்தவர்களை, விவிலியம் சொல்கிறது இல்லையா, நீங்கள் உண்மை அறிந்து கொள்ளுங்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். கிறிஸ்துதான் நம் உண்மை, நம்மை விடுவித்த உண்மை. நம் இனி பாவிகள் இல்லை, கிறிஸ்துவாக மாறுகிறோம். அதனாலதான் நம்மளையும் என்னையும் உங்களையும் பார்த்து கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று சொல்கிறார்கள். ஏன், நம் பாவங்களை எல்லாம் சுமந்து விட்டு நம்மை கிறிஸ்துவாக மாற்றுவதற்காக தான். மனிதனை புனிதனாய் மாற்றிடவே புனிதனாம் கடவுள் மனிதரானா. பாடுவோமா, ஆராதிப்போமா, ஆசிரியை பெற்றுக்கொள்வோம்.
இந்த வியப்புக்குரிய அருளடையாலத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திரு உடலின் திரு இரத்தத்தினுடைய மறைபொருட்களை வணங்குகின்ற நாங்கள் உம் மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ எங்களுக்கு அருள் வீராக. என்றென்றும் தந்தையாரோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒன்றாய் உயிர் வாழ்ந்து அரசு புரிகிற உம்மை மன்றாடுகின்றோ. அதிகாரம் 2 இறைவசனங்கள் 25 முதல் 35 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்து இருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவது இல்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்பூற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி
அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரவேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய அன்னையை ஆறுதல் அளிக்கிற அன்னை அப்படிதானே நம்ம தியானிக்கிறோம். எதுக்கு எப்படி அன்னையால ஆறுதல் கொடுக்க முடியும்? நம்மளே யோசிச்சு பார்ப்போம். சாதாரண நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளால யாருக்காவது போய் ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொன்னா எப்ப சொல்ல முடியும்? அவங்க படுற கஷ்டத்தை நம்ம பட்டிருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்ல முடியும் இல்லையா? அதுதானே உண்மை, அதுதானே நியதி. நம்ம வீட்டில் ஒரு சாவை பார்த்துருப்போம், அவங்க வீட்டில் ஒரு சாவு இருக்கும் பொழுது நம்ம போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும். ஆமாம், இப்படி தான் இருக்கும், நாங்கள் அவங்க கூட இருக்கிறோம், கவலைப்படாதீங்க அப்படின்லாம் ஆறுதல் சொல்ல முடியும். வார்த்தை எப்போ வரும்னா, நம்ம அந்த துயரத்தை பட்டிருந்தால் மட்டும்தான் ஆறுதல் சொல்வதற்கு நமக்கு மனசே வரும். ஆனால் நம்ம எந்த வேதனையும் படலை, எந்த கஷ்டமும் படலை, நம்ம வீட்டில் நம்ம சாவே பார்த்ததில்லை அப்படின்னா, இளவு வீட்டுக்கு போனாலும் இறந்துட்டான், இதுக்கு என்னத்தை போய் இவ்வளோ சீன் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படி தான் தோணும். இதுதான் மனிதனுடைய சாதாரண இயல்பு.
அதனால தானவோ என்னமோ தெரியல, அன்னை மரியாளனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எந்த அளவுக்கு இன்பங்களால் நிறைத்திருந்தாரோ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தது, ஆண்டவரே அவர் கருவில் தோன்றியது இன்பம், அந்த குழந்தை இயேசுவோடு வளர்ந்தது ஒரு இன்பம், இயேசு கிறிஸ்துவோடவே நெருங்கி வாழ்ந்தது ஒரு இன்பம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போனாரோ, யோவான் நற்செய்தியாளர் சொல்கிறார், கானா ஊர் திருமணத்திலிருந்து இயேசு போகும் பொழுதெல்லாம் அன்னை மரியாள் அவரோடவே சென்றார். இதெல்லாம் இன்பங்கள். ஆனால் எந்த அளவுக்கு ஆண்டவர் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை இன்பங்களால் நிறைத்து வைத்திருந்தாரோ, அதே அளவுக்கு துன்பங்களாலும் துயர்களாலும் நிறைத்து வைத்திருந்தார். தொடக்கத்திலிருந்து மகிழ்ச்சியான தருணங்கள் என்று சொன்ன நேரங்கள் எல்லாம் அன்னை மரியாளுக்கு துன்பத்தின் நேரங்களாகவும் இருந்தன. முதல் முதலில் கப்ரியல் வானத்தூதர் அன்னை மரியாளுக்கு காட்சி தருகிறார். அந்த காட்சி தருகின்ற பொழுது, நீ கடவுளின் தாய் என்று அவர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, கடவுளின் தாய் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கணும். ஆனால் அன்னை மரியாளுக்கு நிச்சயமாகவே நிறைவான சந்தோஷத்தின் நிறைவா அது ஒரு நிகழ்வாக மட்டும் அது இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. கப்ரியல் வானத்திலிருந்து அருள் நிறைந்தவளை வாழ்க அப்படின்னு சொன்னோடனே விவிலியம் சொல்லுகிறது, இவ்வாழ்த்து எத்தகையதோ என்று அன்னை எண்ணிக்கொண்டிருந்தார். ஏந்திரமா மாதா அப்படி யோசித்தாங்க, என்ன காரணம் தெரியுமா? கப்ரியல் வானத்தூதர் இதுக்கு முன்னாடி கூட பழைய ஏற்பாட்டில் ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி ஆண்டவர் உம்மோடு இருப்பாராக அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ரெண்டே பேருக்கு தான் சொல்லியிருக்கார். மற்ற யாரை கப்ரியல் வானத்தூதர் சந்தித்தாலும் ஷலோம் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்காரு, உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. ஆனால் கப்ரியல் வானத்தூதர் மரியாளுக்கு முன்னாடி, அன்னை மரியாளுக்கு முன்னாடி ரெண்டு பேரை பார்க்கும் போது மட்டும்தான் ஆண்டவர் உம்மோடு இருப்பார், ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு அப்படின்னு வாழ்த்தியிருக்கிறார். அருள் நிறைந்தவரே, சமாதானம் உம்மோடு இருப்பதாக சொல்ல வேண்டிய இடத்துல அருள் நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, இந்த வாழ்த்தெல்லாம் எங்க வருது அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டுக்கு கிதியோனுக்கு கொடுக்கப்படுகிறது, இன்னொன்னு யூதித் என்கிற பெண்மணிக்கு கொடுக்கப்படுகிறது. இவங்க ரெண்டு பேருமே யாரு அப்படின்னு சொன்னா, யாரையாவது ஒருத்தர் போட்டு தள்ளினவங்க. யூதித்து ஹோலோஃபர்னஸ் அப்படின்ற ஒரு பெரிய அரக்கனை கொன்று விட்டு அவளுடைய தலையை கொண்டு வரும் பொழுது தான், தலையை கொண்டு வந்து மக்கள் கிட்ட காட்டும், அவங்களை அடக்க வந்த அரக்கனுடைய தலை இது அப்படின்னு காட்டும் போது தான், பெண்களுள் பேர் பெற்றவள் நீர். அப்ப அதே வாழ்த்தை வந்து மாதாவுக்கு கூறும் போது தான், மாதாவுக்கு எப்படி இருக்குது, கழுத்தறுத்த யூதித்துக்கு கொடுத்த வாழ்த்தை எனக்கு சொல்றியே கப்ரியல் ஆண்டவரே, யாரை வெட்ட சொல்ல போறீங்கன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஆக ஒரு மிக்சரான ஃபீலிங் மாதாவுடைய வாழ்க்கை முழுவதிலும் இருக்கிறத பார்க்கிறோம். கப்ரியல் வானத்தூதர் தோன்றிய நாளிலிருந்து சிலுவை அடியில், ஒரு பக்கம் சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொங்குவதனால் உலகத்துக்கு மீட்பு கிடைத்து இருக்கிறது, மனித பாவ கழு எல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கிறது என்றது. அன்னை மரியாளுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் தன் மகனை சிலுவையில் மரிப்பது காண்பது துயரம். அன்னை மரியாளுடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவர் துயரங்களினாலே அவர் நிறைத்து வைத்திருந்தார். என்ன சொல்ல போனா, மேரி மரியா அப்படின்ற வார்த்தை எங்கிருந்து வருது தெரியுமா? மார் அப்படின்ற வார்த்தைக்கு வருது. அந்த மார் என்கிற எபிரேய வார்த்தைக்கு, எபிரேய சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம். மாரா அப்படின்னா கசப்பு என்ற அர்த்தம், மாரி என்று சொன்னால் தமிழ்ல மாறினா என்ன, தண்ணீர், கடல் அப்படின்னு அர்த்தம். ஆக மரியா அப்படின்னு சொன்னாலே கசப்பு நிறைந்த கடல் அப்படின்னு அர்த்தம். அன்னை மரியாளுடைய பேருக்கே இப்படி ஒரு அர்த்தம், கசப்பு நிறைந்தவள், கடல் அளவுக்கு கசப்பு நிறைந்தவள், கடல் அளவுக்கு வேதனை துன்பங்கள் நிறைந்தவளாக ஆண்டவர் அவரை ஏற்படுத்தினார். எதற்கு தெரியுமா? அவள் அப்பொழுதுதான் உங்களுடைய துயரத்தையும் என்னுடைய துயரத்தையும் தன் வாழ்க்கையில் அனுபவித்தவளாக இருக்க முடியும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால் தான் இத்தனை துன்பங்களை எல்லாம் அவள் அடக்கி அடக்கி வாழ்ந்த காரணத்தினாலே, இந்த துன்பங்களை எல்லாம் ஏற்றிருக்கும் பொழுதும், இந்த துன்பங்கள் அவளை வந்து சந்திக்கும் பொழுதும், இதயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை அன்னை மரியாள் காத்து கொண்டதினாலே ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு இந்த உலக பணியை நிறைவேற்றி தந்தையிடம் செல்வதற்கு முன்பதாக நமக்கென்று ஆறுதலின் ஊற்றாக, துன்ப கடலாக இருந்த அன்னை மரியாளை ஆறுதலின் ஊற்றாக ஆண்டவர் மாற்றிவிட்டு சென்றார்.
அதனாலதான் நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்தாலே உடனடியாக நம்ம யாரை தேடுறோம், இந்த அம்மாவை தேடுகிறோம். அவள் எந்த அளவுக்கு துன்பத்தின் ஊற்றாக இருந்தாலோ இன்றைக்கு அவர் நமக்கு ஆறுதலின் ஊற்றாக இருக்கிறார். இதுக்கு இன்னொரு சான்றும் இருக்குது, அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நம்ம வாசித்தோம். சிமியோன் என்கிற தீர்க்கதரிசி எதுக்காக காத்திருந்தார், எதுக்காக காத்திருந்தார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுக்காக சிமியோன் தீர்க்கதரிசி காத்திருந்தார், இஸ்ரேலின் ஆறுதலுக்காக காத்திருந்தார் என்று விபிலியம் சொல்லுகிறது. அவர் சும்மா காத்திருக்கல, இயேசுவை பார்க்கறதுக்காக அவர் காத்திருக்கல. அவர் எதற்கு காத்திருந்தார்னா, இஸ்ரேல் மக்கள் இவ்வளவு துன்பப்படுகிறார்களே, ரோமை அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களே, இந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களே, ஆண்டவரின் பெயரால் துயரம், அரசின் பெயரால் துயரம், மக்களுக்கு பொருளாதாரம் இல்லை, மக்களுக்கு வாழ்வதற்கு உரிமை இல்லை, ஐயோ இந்த மக்களுக்கு ஆறுதல் கிடைக்காத என்று இஸ்ரேலின் ஆறுதலுக்காக காத்திருந்தவர் தான் சிமயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கரங்களில் கொடுக்கிறார்கள், வாங்கிட்டு உடனடியாக ஆண்டவருக்கு சொல்ற, ஆண்டவரே இதோ இந்த இஸ்ரவேலின் ஆறுதலை பார்த்து விட்டேன். யார பார்த்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்துநாதரை பார்த்து சொல்றார். இயேசு கிறிஸ்து அவருடைய கையில தந்தது யாரு, நம்முடைய தேவத்தாய். அந்த குழந்தையை வாங்கின உடனே சொல்றாரு, நான் இஸ்ரவேலின் ஆறுதலை என் கண்களால் கண்டுவிட்டேன், இனி உமது அடியானை நீ மகிழ்ச்சியோடு போக செய்யும் அனுமதியும், நான் போகட்டும், இனி நான் பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை, இயேசுவை பார்த்து விட்டேன். ஆனா இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பாருங்க, மாதாக்கு இன்னொரு வார்த்தை அவர் சொல்றாரு, பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உம்முடைய இதயத்தையும் ஒரு வாள் ஊடுருவோம். இந்த உம்முடைய இதயத்தையும் ஒரு வாள் ஊடுருவோம் அப்படின்ற வார்த்தையை நம்ம நிறைய தடவை தியானிக்கிறோம். ஆனா நீங்க ஒரிஜினல் எபிரேயத்துல படிக்க போனீங்கன்னா அது என்ன எழுதியிருக்குன்னா, பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும்படி உம்முடைய இதயத்தை ஒரு வாள் ஊடுருவோம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இன்னும் அழகா தெளிவா எழுதிருக்கோம், The sword will pierce your heart too, so that the hidden intention of many hearts will be revealed. அன்னை மரியாளுடைய இதயத்தை வாள் ஊடுருவியது சும்மா கிடையாது, அன்னை மரியாளுக்கு துயரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கிடையாது, பலருடைய இதயத்தின் மறைவான எண்ணங்கள் வெளிப்படுவதற்காக தான் அந்த தாயினுடைய இதயத்தில் ஒரு வாள் ஊடுருவ வெறியே இருந்தது. நீங்க ஒரிஜினல் கிரேக்கத்தில் படிச்சு பாருங்க, இன்னைக்கு எல்லாரும் கிரீக் படிக்கலாம், இன்டர்நெட் எல்லாரும் வச்சிருக்கிறோம், பைபிள் ஹப்னு வெப்சைட் இருக்குது, அங்கே போனீங்கன்னா யார் வேணாலும் கிரேக்கம் படிக்கலாம், அப்படியே இருக்கு. யோசித்து பாருங்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் துயரங்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுமதிக்கிறார்னு என்ன காரணம் தெரியுமா, பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்பட வேண்டும். அதான் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நிறைய பேரை நம்ம நம்பி வாழ்ந்துருக்குறோம் இல்லையா, நிறைய பேரை நம்பி இருக்கிறோம், நிறைய பேர் வந்து நம்மளுக்கு இப்படி செய்வாங்க அப்படி செய்வாங்க நம்பி இருக்கிறோம், நம்மளுடைய வேலைகளை நம்பி இருக்கிறோம், நம்மளுடைய பணியிடங்களை நம்பி இருக்கிறோம், நம்மளுடைய சொந்தங்களை நம்பி இருக்கிறோம், நண்பர்களை நம்பி இருக்கிறோம். இந்த கொரோனா தொற்று ஒன்று வந்துச்சு, அது ஒன்று வந்து எவன் எவன் எந்த அளவுக்கு நம்மளை அன்பு செய்கிறான்றத நொடி பொழுதுல நமக்கு என்ன பண்ணிருச்சு, வெளிப்படுத்தி காட்டிருச்சு. நீல சாயம் வெளுத்து போச்சு, கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு, நீல சாயம் வெளுத்து போச்சு, டும் 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 டும், ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு, டும் 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 டும்னுவாங்க. இன்னைக்கு இந்த மனித இனத்தையே அம்பலப்படுத்தி காட்டிய ஒரு போக்கு எதுன்னா நம்மளுடைய கொரோனா தொற்று தான். எவன் யார் மனசுல, யார் எவன் மனசுல என்னென்ன வக்கரா இருந்தது, எவன் மனசுல நமக்கு எதிராக என்னென்னலாம் இருந்ததோ எல்லாவற்றையும் மண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்தில் ஏற்ற ஒரு காலம் இந்த கொரோனா காலம். நான் என்னுடையது எனக்குரியது என்று மனிதர்கள் தங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருப்பது வெளியில போட்டு சீன் போட்டுட்டு இருந்தவனை எல்லாரையும் அம்பலப்படுத்தி காட்டிருச்சு. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும்படி உன்னுடைய இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவோம். அன்றைக்கு தேவத்தாய் பெற்றுக்கொண்ட எல்லா துயரங்களும், அன்றைக்கு தேவத்தாய் ஏற்றுக்கொண்ட எல்லா துயரங்களும் நம்முடைய மனதினுடைய தேவையில்லாத சிந்தனைகள், நேர்மாறாக இல்லாத எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாமும் துன்ப துயரங்களை சுமக்கின்ற பொழுது அந்த அன்னையைப் போலவே நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆறுதலாக மாற முடியும். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் நூல் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, Mary is a type of the church. அன்னை மரியாள் திரு அவையினுடைய மாதிரிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்,
விவிலியத்தில் அன்னை மரியாளை பற்றி எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் உங்களை பற்றியும் என்னை பற்றியும் சொல்லலாம். விவிலியத்தில் அன்னை மரியாளை பற்றி எதெல்லாம் கூறப்பட்டிருக்கிறதோ விசுவாசிகளை பற்றியும் இறை மக்களை பற்றியும் அது எல்லாம் சரியாகவே பொருந்தும். அப்போ அன்னை மரியாளிடம் கப்ரியல் வானதூதர் வந்து நீ ஆண்டவரை சுமக்கிறவராக மாறப்போகிறார் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுமக்கிறவர்களாக மாற முடியும் அப்படின்னு அர்த்தம். எப்படி சுமக்க முடியும்? திவ்ய நற்கரணையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அன்னை மரியாள் தன் உதரத்தில் பெற்றுக்கொண்ட அதே இயேசு கிறிஸ்துவை தான் நாமும் பெற்றுக்கொள்கிறோம். அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய துயருற்று அன்னை ஆண்டவர் சிலுவையில் தொங்கும் பொழுது அந்த சிலுவையில் அணியில் நின்று கொண்டிருந்தாரே, அந்த வேதனைகளை எல்லாம் சுமந்து கொண்டிருந்தாலே, அப்ப நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளோடு நம்ம இணைத்துக் கொள்கின்ற பொழுது அந்த அன்னை சிலுவை அடியில் நின்றது போல நீங்களும் நானும் சிலுவை அடியில் நிற்க முடியும். அப்படியானால் அன்னை மரியாளனுடைய இதயத்தை ஒரு வாள் ஊடுருவோம் என்று சொன்னால் உங்களுடைய இதயத்தையும் என்னுடைய இதயத்தையும் அத்தகைய வாள் ஊடுருவோம். இதன் வழியாக பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். அதனால்தான் கத்தோலிக்க திருச்சபை சொல்லித் தருகிறது, இந்த துயரங்களுக்கென்று நம் வாழ்க்கையில் ஒரு பணி இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் துயரங்களே இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் ஆண்டவருடைய கிருபைகளை ருசிக்கவே முடியாது, ஆண்டவருடைய அருளை ருசிக்க முடியாது, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அவன் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரி, இன்றைக்கு நம் வாழ்க்கையில் ஏராளமான துயர்கள் வருகின்ற பொழுது இரண்டு காரியங்களை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். அன்னை மரியாள் இன்றைக்கு மகிமையான ஒரு உயரத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? விவிலியம் சொல்கிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது அவருடைய சிலுவை பாடுகளோடு இணைக்க பெற்றவர்கள் அவருடைய மகிமையிலும் இணைக்கப்படுவார்கள். ரோமியர் எழுதப்பட்ட நிருபம் 8:17, நீங்கள் கிறிஸ்து இயேசுவோடு அவருடைய சாவில் இணைந்திருந்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய மாட்சியிலும் இணைந்திருப்பீர்கள். இதைத்தான் அன்னை மரியாள் செய்தார். ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார், அவர் சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகங்களுக்கு உயர்த்தப்பட்டார், அன்னை மரியாளும் ஆன்ம சரீரமாக விண்ணகத்துக்கு உயர்த்தப்பட்டார். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இது தான் நமக்கு ஆறுதலாக இருக்கிறார். இந்த அன்னை மரியாளோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது, இந்த அன்னை மரியாளை போலவே வாழ்கின்ற பொழுது, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, இந்த தாயை போலவே நீங்களும் நானும் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக இறைவனின் ஆறுதலை பெறுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே தான் இந்த அன்னை ஆறுதல் தருகின்ற அன்னையாக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய பாடுகளை நாம் தியானிக்கிறோம், ஆனால் அந்த பாடுகளோடு இணைந்து வாழ ஆசைப்படுகிறோமா? அந்த பாடுகளோடு நம்மை இணைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரே நீ என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறீர், ஒரு காரணம் உண்டு, இந்த வேதனையும் கடந்து போகும், நான் இந்த நாட்களில் உமக்கு சாட்சியாக நிற்பேன் என்று நம்ம சொல்கிறது எத்தனை பேர்? ஆண்டவர் துன்புற்று அந்த சிலுவையில் தொங்கும் பொழுது பார்க்கிறதுக்கு தேவதாய்க்கு மிகுந்த வேதனையாக இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்த தாய், அந்த தாயை போலவே காத்திருக்கிறவர்கள் நம்ம எத்தனை பேர்? நம் அன்னையிடமிருந்து கற்றுக்கொள்வோம், கிறிஸ்துநாதருடைய சிலுவையோடு இணைத்துக் கொள்வோம். அதே ரோமியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8:1 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் என்ன கிடையாது தெரியுமா? தண்டனை தீர்ப்பே கிடையாது. ஏன்? அந்த சிலுவையோடு இணைந்திருக்கிற மட்டும் நாம் ஆண்டவராகவே மாறிவிடுகிறோம். ஆண்டவர் அதனால தான் சொன்னார், நான் தலையாக இருக்கிற நீங்கள் என் உடலாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவினுடைய உடலை உட்கொள்கிற நாம் அந்த கிறிஸ்துவாகவே மாறிவிடுகிறோம். அதனுடைய முன் அடையாளமாக தான் அன்னை மரியாள் இருக்கிறார்கள். இதுதான் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. ஆகவே நமக்கு ஆறுதல் வழங்கி நம்மை வழி நடத்துகிற அன்னையிடமிருந்து கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் துயரங்களோடு என்னாலும் இணைந்திருக்க முயற்சி செய்வோம். வீடுகளில் சிலுவையை வைக்கிறதுக்கு இன்றைக்கி யோசிக்கிறோம், ஆனால் அந்த சிலுவையோடு இணைந்திருந்ததினால்தான் அந்த அன்னைக்கு அந்த விண்ணகம் மகிமை புலப்பட்டது என்று சொன்னால், இன்றைக்கு அந்த சிலுவை நாதரோடு நீங்களும் நானும் இணைந்திருக்கும் பொழுது இந்த ஆறுதல் அன்னையினுடைய வழிகாட்டுதல் நாமும் ஆண்டவரோடு இணைந்திருப்போம், விண்ணக வாழ்வுக்கு உரிமையாளராக மாறுவோம். ஆக இந்த ஆறுதல் தருகின்ற நம்முடைய ஆரோக்கிய அன்னை நமக்காக என்றும் பரிந்து பேசி நம்மளுடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு ஆறுதலாக நம்மோடு இருக்கவும், நமக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசவும் இந்த திருப்பலி வழியாக மன்றாடுவோம். ஆண்டவரும் அன்னை மரியாளை எந்த அளவுக்கு ஆசீர்வதித்தாரோ
அன்னை மரியாள் எந்த அளவுக்கு விண்ணக அருட்களுக்கு உயர்த்தினாரோ அது போலவே உங்களையும் என்னையும் உயர்த்த இந்த பரிசுத்த பலி பூசையில் மன்றாடுவோம். அம்மாவிடம் வருவோம், அம்மா அன்பை உணர்வோம், ஆண்டவரை சுமந்தவளே அம்மா, நம்ம கன்னிமரி மாதாவே அம்மா.